திருச்சிற்றம்பலம் பூரவழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பெற்ற திருத்தலங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 16வது திருத்தலமான அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருப்புள்ளமங்கை. இந்த திருத்தலம் பற்றின தகவல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருப்புள்ளமங்கை இந்த திருத்தலம் தஞ்சை குடந்தை நெடுஞ்சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பசுபதி கோயில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ரொம்ப அருகாமையில் இந்த திருப்புள்ளமங்கை அப்படிங்கிற திருத்தலம் இருக்குது. தலத்து இறைவன் பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், பிரம்மபுரீஸ்வரர், ஆலந்துரைநாதர். இறைவி அல்லியங்கோதை சவுந்தரநாயகி. தலவிருட்சம் ஆலமரம். தீர்த்தம் காவிரி ஆறு, குடமுருட்டி ஆறு, காமதேனு தீர்த்தம், சிவத்தீர்த்தம். புராண பெயர் திருப்புள்ளமங்கை. இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பிகை சக்கரவாக பறவையாக வந்து பூஜித்த தலம் இது. திருச்சக்கர பள்ளியின் சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று. நவகிரகங்களுக்கு நடுவே நந்தி உள்ளது தனி சிறப்பு. கோபுரத்துக்கு மேலே எப்பொழுதும் கழுகுகள் உரைகின்றன. இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த தலத்தில் கோஷ்டமூர்த்தங்களாக, அதாவது கருவறையை சுற்றியுள்ள பகுதியில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மன், லிங்கோத்பவர், துர்கை ஆகிய சன்னதிகளை நம்ம தரிசனம் செய்யலாம். அதுபோலவே இந்த திருத்தலம் சோழர்களால் கட்டப்பட்டதுனால கற்சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் செல்வ செழிப்போடு விளங்கவும் இத்தல திரைவன்ட்ட மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த தலத்தில் துர்கை ரொம்ப பிரசித்தி வாய்ந்தவள். மகிஷாசுரமர்த்தினி உருவம் கொண்டு தனி சிறப்புடையதாக திகழ்கிறாள். வடக்கு பிரகாரத்தில் இந்த அம்பாளை நம்ம தரிசனம் செய்யலாம். கருங்கல் குடை நிழலில் எருமை தலை மீது நின்று சங்கு சக்கரம், வாள், வில், கதை, சூலம், கேடயம், அங்குசம் இப்படி பல ஆயுதங்களையும் ஏந்தி இருபுறமும் கலைமானும் சிங்கமும் இருக்க, இரண்டு வீரர்கள், அதாவது நம்ம துர்கையை பார்க்கும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு வீரர்கள் இருப்பாங்க, இவர்கள் கத்தியால் தலையை அறிந்து தருவது போலவும் தொடையை கிழித்து இரத்த பலி தருவது போலவும் காட்சி தருகிறார். திரிபங்கியாய் ஒரு கையில் வில்லை ஏந்தி மற்றொரு கையில் அபயகரமாக மோதிர விரல் மடக்கிய முத்திரையோட பின்புறம் அம்பரா துணி விளங்க துர்கையம்பிகையாய் விளங்கும் கோலம். இந்த கோலம் இக்கோயிலுக்கே உள்ள தனி சிறப்பாக இருக்குது. திருநாகேஸ்வரம், பட்டீஸ்வரம், திருப்புள்ளமங்கை ஆகிய இந்த மூன்று தலங்கள்லேயும் உள்ள துர்கைகள் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. இந்த மூன்றுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சண்டேஸ்வரர், நவகிரக சன்னதிகள் இருக்குது. நவகிரகங்களுக்கு நடுவே நந்தி உள்ளது இந்த திருக்கோயிலோட தனிச்சிறப்பு. அருகாமையிலே நால்வர் சன்னதியும் நம்ம தரிசனம் செய்யலாம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெறப்பெற்ற இந்த சக்கரப்பள்ளியை முதலாவதாக கொண்ட சப்தஸ்தான தலங்களில் இந்த திருப்புள்ளமங்கை 5வது தலம். சக்கரமங்கை, அரியமங்கை, சூலமங்கை, நந்திமங்கை, பசுமங்கை, தாழமங்கை, புள்ளமங்கை இப்படி 7 சப்தமாதர்களும் சப்த ரிஷிகளும் வழிபட்ட சப்தஸ்தான தலங்களில் இந்த திருப்புள்ளமங்கையும் ஒன்று. இதில் பசுபதீச்சரத்து இறைவனை சப்த கண்ணியரே அன்றி பார்க்கடல் தந்த கேட்ட வரம் அருளும் காமதேனு பசு நாள்தோறும் சிவனை தன் மடி சுரந்த பாலினால் அபிஷேகம் செய்து வழிபட்ட தலமும் இது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் பசு ஒன்று சிவலிங்க திருமியின் மீது பால் சுரிந்து நிற்கிற காட்சி உடைப்பு சிற்பமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கோச்சங்க சோழன் அப்படிங்கிற மன்னன் முற்பிறவையில் சிலந்தி பூச்சியாக இருந்து சிவலிங்க திருமேனி மேலே வலை பின்னி சிவத்தொண்டு செய்ய வந்தது. சிவலிங்கத்தின் மீது இலை தலைகளும் பறவை எச்சமிடுவதையும் தடுக்க சிலந்தி பின்னிய வலையில் நோக்கமறியாத யானை பக்தி மேலிட்டால் காவிரி நீரால் அபிஷேகம் செய்யும்போது சிலந்தி வலை ஏற்பட்டதாம். இதனால் வெகுண்ட சிலந்தி யானையோட துதிக்கையில் புகுந்து யானை கலவரமும் பீதியும் அடைந்து துதிக்கையை தரையில் அடித்து புரண்டதில் சிலந்தி யானையும் சிவபதம் அடைந்ததாம். அச்சிலந்தி வேண்டிய வரத்தின்படி மறுபிறப்பில் சோழ நாட்டு மன்னனாக பிறந்தது. இவனே சங்ககால மன்னன் கோச்செங்க சோழன். பூர்வ ஜென்ம உள்ளுணர்வு இருந்ததுனால யானை ஏற முடியாத கட்டுமலை போன்ற கோயில்களை இந்த அரசன் கட்டுகிறான். அவையே மாடக்கோயில்னு வழங்கப்படுகிறது. இப்புராண கதையையும் கோச்செங்க சோழன் கட்டிய மாடக்கோயில் அப்படியும் உருவப்படுத்துறதுனால கோபுர நிலை காலிலும் சுவர்கள்லையும் சிலந்தியோட வழிபாடு, யானையோட வழிபாடு போன்ற புடைப்பு சிற்பங்கள் அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருப்புள்ளமங்கை. இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இறைவனை தரிசனம் செய்வாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.